பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா. அடுத்தது திருதியை திதி, திருதியை திதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மமும் சிம்மமும் மகரமும் திதிசூரியமா வரும். அப்ப சிம்மமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது வீடு, இது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது வீடு. அப்ப இந்த திருதியை திதியில பிறந்தவங்களுக்கு முதல்ல பாதிப்பு என்னன்னா பூர்வீக சொத்து அவங்களுக்கு இருக்காது, இருந்தாலும் அவங்க அனுபவிக்க முடியாது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது அவங்க வீட்டில், கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க சூரியன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்காது. அடுத்தது சிம்மம் அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு, காதலில் பிரச்சனையை கொடுக்கும், மனசு ஒரு நிலையில் இருக்காது, பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்படும், குழந்தைங்களால் ஒரு மனக்கவலை ஏற்படும், குழந்தைங்க மூலமாக ஒரு பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது மகரம் பத்தாவது வீடு, பத்தாவது வீடு அப்படின்னா தொழில், அவங்க தொழில் கௌரவம் இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த தொழிலுக்காகவும் கௌரவத்துக்காகவுமே அவங்களுடைய வாழ்க்கையை சூனியம் பண்ணிக்குவாங்க, போராடிட்டே இருப்பாங்க. எல்லா விதமான விஷயங்களையும் இந்த திதி சூனியம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்காக அவங்க இழந்துருவாங்க, அதுதான் திதி சூனியம். திதி சூனியனா என்னங்க, எவ்வளோ போட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்கும், வெளியில் எடுக்கவே முடியாது, அதுதான் திதி சூனியம் சிம்பிளாக சொல்ல போனால். அப்போ இந்த திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் காலச்சக்கரத்துக்கு திதி சூனியமாகவும், வளர்வெறியில் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியத்தை, குழந்தைகளால் பிரச்சனையாக, குழந்தைகளால் கவலை, குழந்தைங்களுக்கு திருமணம் சரியாக பண்ண முடியல, குழந்தைங்களுக்கு வேலையை அமைச்சு கொடுக்க முடியல, குழந்தைங்களுக்காகவே நம்ம வாழ்ந்தோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியல, இது எல்லாமே நமக்கு எப்பவுமே இருக்கும். அந்த காலகட்டத்தில் திசையோ புத்தியோ வரும்போது அல்லது அந்த திதி சூனியத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துச்சு, புத்தி நடத்துச்சு, அல்லது அந்த கிரகத்தினுடைய இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினா கண்டிப்பாக அந்த பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது மகரம் பத்தாம் இடம், இது நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது ஒவ்வொரு லக்கணம். அப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காங்க, மேஷ லக்கணத்தில் திருதிய திதியில் பிறந்தாங்கன்னா 100% ஐந்தாம் இடம் பாதிக்கப்படும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது, குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, குலதெய்வத்தை 2-3 தலைமுறையாக தொலைச்சிருவாங்க, குலதெய்வமே கண்ணுக்கு தெரிஞ்சாலும் போய் கடவுளை வழிபட முடியாது, காதலில் பிரச்சனையை கொடுக்கும், காதல் ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்காது, காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கௌரவ குறைச்சல் ஏற்படும், பிரிஞ்சிருவாங்க, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு பிரிவினையை கொடுக்கும், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் மேஷ லக்னமாக இருந்தால். திருதி தீதியில் பிறந்தாலே காதலில் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும், ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது வீடு, காதல் மூலமாக மனதிற்கு ஒரு வழியை கொடுக்கும். அடுத்தது பத்தாம் இடம் தொழில், தொழிலுக்காகவும் ஒரு போராட்டத்தை கொடுக்கும், ஒரு வேலைக்கு போனால் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் ஒரு தடையை கொடுக்கும், இந்த ஒரு வேலையில் ஒரு நிலையாக ஒரு நிலைச்சி நிற்க முடியாது, அடுத்த பதவிக்கு போக முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, ஒரு தொழில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஜானேர்னா ஒரு முளைஞ்சிருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த மேஷ லக்னத்துக்கு கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். அடுத்தது ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு எத்தனாவது வீடு, 4-9 வீடு. அப்போ தாய் தந்தையால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும், அடுத்தது தாய் தந்தையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்காது, தாய் தந்தையுடைய சொத்துக்களை அவங்க அனுபவிக்க முடியாது, அடுத்தது இருப்பாங்க எல்லா இருந்தும் இவங்க வெளியில் இருப்பாங்க, அவங்க ஒன்றா இருக்கும், அப்பா அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க, குழந்தை தனியாக இருக்கும், சுய சொத்தில் பாதிப்பு கொடுக்கும், சுகஸ்தானத்தில் பாதிப்பு கொடுக்கும், 9 சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பாதிப்பு கொடுக்கும். இவர் அப்பாவாகும் போது முதல்ல அப்பா திதிசூனியமேனா அப்பாவுக்கு வளர்ச்சியை கொடுக்காது, 4-9 இடம்னா தாயாருக்கும் தந்தையாருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்காது,
அடுத்தது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இவர் அப்பாவாக முடியாது, இல்லை அவர் அப்பாவானாலும் அந்த குழந்தைங்களுக்காக ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இது மாதிரியான சூழ்நிலையை இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது மீனம் மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூணாம் இடமும் எட்டாம் இடமும் திருசூரியனாக வரும். இப்போ மூணாம் இடம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், முயற்சி முயற்சி பலன் கொடுக்காது, இளைய சகோதர உறவு பாதிப்பு கொடுக்கும், என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி தோல்வியாக இருக்கும், எண்ணங்கள் எல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும், யாருக்கும் எந்த விதமான கெடுதல் நினைக்க மாட்டோம், ஆனால் கண்டிப்பாக அதை செயல்படுத்த முடியாது. அடுத்தது முயற்சி எடுத்து இழப்பாயிரும், அவமானம் ஆயிரும், கெட்ட பேர் வாங்குவாங்க, தேவையில்லாத ஒன்று எதுவுமே செய்யாமல் பழியை சுமக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது சூரியனால் என்னங்க ஒரு வளர்ச்சி, அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்க முடியாது. அடுத்ததா கடக லக்னம். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் திருசூலமாக போயிடும். அப்போ குடும்பத்தை அமைச்சிக்க முடியாது, பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது, ஒரு பொருளாதார ரீதியாக பாதிப்பு கொடுக்கும், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது திருமணம் மட்டும் அல்ல, திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டாவது குழந்தையும் பாதிப்பு கொடுக்கும், ரெண்டாவது குழந்தை லேட் ஆகும். அடுத்தது திருமணமே லேட் ஆகலாம், அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவினையை கொடுக்கலாம், பொருளாதார பிரச்சனையை கொடுக்கலாம். எப்போனா அந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது சிம்மலக்னம். சிம்மலக்னத்துக்கு ஒன்று ஆறாம் இடம். அப்போ ஜாதகர் கடனால் பாதிக்கப்படுவார், ஏதோ ஒரு நோய் தொந்தரவு இருக்கும், அல்லது எதிரிகளால் பாதிப்பு கொடுக்கும், வேலை கிடைக்காது, நிரந்தரமாக ஒரு வேலையில் உட்கார முடியாது, எவ்வளவோ அறிவு இருந்தும் திறமை இருந்தும் இந்த வேலையை போய் இவரால் செய்ய முடியாது, வேலை ஆட்கள் மூலமாக பாதிப்பு கொடுக்கும், என்ன தான் வேலை நம்ம கொடுத்தாலும் வேலையாட்கள் நமக்கு அது சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு அஞ்சு பன்னெண்டாம் இடம். அஞ்சு பன்னெண்டாம் இடம், அப்போ அஞ்சாம் இடம்னா காதல். அடுத்தது குழந்தைங்க பாதிப்பு கொடுக்கும், மனசு ஒரு நிலையில் இருக்காது, எதையுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். மகரம் அஞ்சாம் இடம், பன்னெண்டாம் இடம் கட்டில் சுகம் தாம்பத்தியம், அசையாத சொத்துக்களை உருவாக்க முடியாது, எவ்வளோ நிம்மதியாக தூங்க முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் தேடிட்டே இருப்பாங்க, நிறைய ரகசியங்களை அவங்களுக்குள்ள வச்சுருப்பாங்க, அவங்களுடைய மனம் முழுக்க நிறைய ஒரு ரகசியங்களை வச்சுருப்பாங்க. ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது எடுக்க எடுக்க அள்ள முடியாத புதையல், இப்போ அவங்களுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்கும். அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு நாலு பதினொன்றாம் இடம். நாலு பதினொன்றாம் இடம், அப்போ இந்த துலா லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு சொத்து இதை அமைச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லாம் சொல்லுவாங்க வீடெல்லாம் சூப்பராக கட்டியிருக்கேன், வாஸ்து பார்த்து கட்டியிருக்கேன், ஆனால் எப்போ வீடு கட்டணும் அப்போருந்தே எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அந்த நாலாம் இடத்துக்கு சூன்யமாயிட்டா அந்த வீடு எவ்வளோ கோடி போட்டு கட்டினாலும் அது சூன்யமாக தான் இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்காது, இருட்டு வீடாக தான் இருக்கும். ஏன்னா சிம்மமும் சூரியனுடைய வீடும் திதிசூன்யம், நாலாம் இடம் சொல்லக்கூடிய சனியுடைய வீடும் திதிசூன்யமாக போயிட்டா. அடுத்தது இதுலையா உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை இழந்துருவாங்க, நண்பர்கள் மூலமாக பாதிப்பு கொடுக்கும், தாயார் மூலமாக பாதிப்பு கொடுக்கும். அடுத்ததா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு மூணு பத்து, அப்போ என்ன தான் தொழில் நம்ம செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு ஜெயிக்க முடியாது, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஜானேர்னா ஒரு முளைஞ்சிருக்கும், அந்த அந்த தசாபுத்தி வரும்போது அந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று நல்லா செஞ்சிட்ருப்பாங்க, திடீர்னு சரிவாய் போயிடும், அந்த தொழிலை விட்டு அடுத்த தொழிலுக்கு போயிடுவாங்க, ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மரியாதையை கொடுக்காது, ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு
பேர் புகழ் கிடைக்காது. இன்னும் சூரியனாலே பேர் புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் அது எல்லாமே. அடுத்ததா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு ரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் திருசூரியனும் வரும். அப்போ ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், பொருளாதாரம், பணம், வாக்கு, ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய நபர்கள், புதிய உறவு, இது எல்லாமே தாமதப்படுத்தி கொடுக்கும். ஒன்பதாம் இடம்னால நம்ம தந்தை அப்பாவாகிறது, பெண்களாக இருந்தால் கர்ப்பஸ்தானம், பாக்கியஸ்தானம், இது எல்லாமே ரெண்டு ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய தனுசு லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்கும். குடும்பஸ்தானத்தை பாதிப்பு கொடுக்கும், ஒன்பதாம் இடத்தை பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது மகர லக்னத்துக்கு ஒன்று எட்டு. எப்போவுமே அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை, அவமானம், கெட்ட பேர், வாழ்க்கையில் ஒரு போராட்டம், இது எல்லாமே சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது மகர லக்னத்துக்கு. அடுத்தது கும்ப லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் ரகசியமாக செய்யக்கூடிய வேலையில் பணத்தை போட்டு முடக்கிடுவாங்க. எதையுமே ஒரு அசையாத சொத்தை பலப்படுத்த முடியாது, தன்னைத்தானே முதல்ல பலப்படுத்திக்க முடியாது. ஏன்னா லக்னம்னா கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான். அடுத்தது மீன லக்னத்தில் பிறந்து திருதியில் பிறந்தாங்கன்னா, வளர்பிறையில் பிறந்தாங்கன்னா என்ன பாதிப்பு கொடுக்கும், ஆறாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பாதிப்பு கொடுக்கும். இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைக்கு போக முடியாது, எந்த வேலைக்கு போனாலும் ஆறு மாதம் ஆறு நாளில் வந்துடுவாங்க. அவங்களால போய் ஒரு இடத்துல நிலையாக நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய மனசு செய்கிற வேலையில் லைக்காது. அப்போ ஒன்று இவங்க நல்ல வேலையிருந்து போவாங்க, போனதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இவங்களுக்கு அந்த மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையாக போயிடும். இந்த திருதியை தீதியில் பிறந்த சிம்மமும் மகரமும், ஏன்னா சனி தொழில்காரன், ஆறாம் இடம் வேலைக்கு வேலை பாவம். இப்போ இந்த ஆறு பதினொன்று பாதிக்கப்படும் போது இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைக்கு போகிறத பாதிப்பு கொடுக்கும். சார், இப்போ இவங்களுக்கு வந்து இந்த திருதியை தீதியில் பிறந்தவங்க திதி சூனியத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் பிறந்தவங்க திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஆலயத்துக்கு போகணும். திங்களூர் சந்திரன், சந்திர மௌலீஸ்வரர், திருவையார் பக்கத்தில் இருக்கு சந்திர மௌலீஸ்வரர். அங்க இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தான் இவங்க செய்யணும். இது வந்து திதியோட தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரி, அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். திருவை திதிக்கு வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அதிதேவதை. அப்போ ஒரு முறை நீங்கள் திங்களூர் சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய திதி அன்னைக்கு சந்திரனுடைய கோயிலுக்கு போயிட்டு, நவகிரகத்தில் சந்திரன் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு உணவு ஏதாவது ஒரு வெள்ளை சாப்பாடு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து தானமாக கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய இந்த திதி சூன்யம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். திருவண்ணாமலைனாலே நமக்கு தெரியும் இல்லையா, அக்னி அதிதேவதை அக்னி. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னி லிங்கத்திற்கு போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். இதுதான் நம்ம இந்த திருதியை தேதியில் பிறந்தவங்களுக்கான, ஒவ்வொரு லக்னத்துலேயும் பிறந்தவங்களுக்கான ஒரு பலன்களும் பரிகாரம். சரிங்களா, அதாவது திருதியை திதி வளர்ப்பிலையில் பிறந்தவங்க திங்களூர் சந்திரமௌலீஸ்வரர் சந்திரனுடைய ஆலயம், தேய்பிரையில் பிறந்தவங்க திருவண்ணாமலை அக்னி, வளர்ப்பிலையில் பிறந்தவங்க தேய்பிரையில் கோயிலுக்கு போகணும், தேய்பிரையில் பிறந்தவங்க வளர்ப்பிலையில் கோயிலுக்கு போகணும். அடுத்த திதிக்கு போயிடலாங்களா? இப்போது மூணு திதி முடிச்சிருக்கீங்களா?